ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, பும்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்கில் எதிரணியை மிரட்டி எடுப்பார். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிட்டு பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரணியை மிரட்டி இருக்காருன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஐந்தா டெஸ்ட் போட்டியோட டேட் செகண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி 9 விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க. அந்த கட்டத்தில் பும்ரா அவர்கள் பேட்டிங் பண்ண வந்திருப்பார். அந்த நேரத்தில் ஸ்டூவர்ட் பிராட் வந்து ஓவர் போட்டு சீக்கிரமாக இவரோட விக்கெட்டை வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஆனால் அங்கே நடந்ததே வேற. என்னக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பும்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃபர்ஸ்ட் பால்லேருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் 4-6 அடிச்சிருப்பார். இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓவரில் 35 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் டெஸ்ட் கெரியரில் யாருமே 35 ரன்கள் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா யுவராஜ் சிங் வந்து T20 போட்டிகளில் ஸ்டூவர்ட் பிராடுக்கு எதிராக 36 ரன்கள் அடிச்சிருப்பார். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சிருப்பார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்சில் வந்து பும்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 ரன்கள் அந்த ஓவரில் போனது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு லாஸ்னே சொல்ல முடியும் ஸ்டூவர்ட் பிராடோட ஒரு கெரியரில். ஏன்னா ஒரு 550 விக்கெட் எடுத்த ஒரு பவுலருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சங்கடமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்கோர் இந்தியன் அணியால் எட்ட முடிஞ்சிச்சு. பும்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 16 பந்துகளில் 31 ரன்கள், 4 4 2 6 அடிச்சிருப்பார். இதன் மூலியமாக தான் இந்தியன் அணி 416 என்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோருக்கு போனாங்க. இது மட்டும் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார்னே சொல்ல முடியும். இங்கிலாந்து அணியோட முதல் 3 விக்கெட்டுகளையும் பும்ரா அவர்கள் தான் வீத்தினார். இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பும்ரா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராகவே கலக்கியிருப்பார்னே சொல்ல முடியும். இந்த போட்டியில் அவருக்கு கேப்டனாக வந்து கௌரவம் கிடைச்சிது. அது சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பும்ராவுடைய இன்னைக்கு பந்து வீச்சாகட்டும் பேட்டிங் ஆகட்டும் எப்படி இருந்ததுன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.